वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல 156 அதிகரணங்கள். அந்த 156 அதிகரணங்கள்ல தான் சொன்னதை சில பேர் அங்கீகரிப்பா, சில பேர் இந்த கிரந்தத்தினாலதான் விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிப்பா. ஆனால் சில பேர் தூஷிக்கிறதே வழக்கமா வச்சுட்டு இருக்கிறவா, அவ தப்பு சொல்லிண்டேதான் இருப்பா. இதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா ரங்கநாதன் அதை பார்த்துட்டு இருக்கான் சர்வசாட்சியாக. அதனால நான் எதுக்கு இவாள பரிகாரம் கூட பண்ண மாட்டேன், பரிகாரம் பண்ணி நம்மள எதுக்கு எடுத்துக்கணும். அதனால எந்த ஒரு அபச்சாரமும் நான் பட மாட்டேன். அவ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், யார் ஏத்துக்கிறாளோ அவ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லி முடிச்சுட்டே இருக்கு. இப்ப அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறா, முதல்ல நீ வந்து முதல் ஸ்லோகத்திலேயே என்ன பிரதிஜை பண்ணினார் தேவரீர், வேதாந்தாச்சாரிய சம்யாம் அன்வர்த்தை சார்த்தம் அன்வர்த்தையாம் தானே பண்ணினார். வேதாந்தாச்சாரியர்னு விருத ரங்கநாதன் கொடுத்தான், அந்த விருது வந்து சார்த்தகமா இருக்கணும். அத வந்து இப்ப நான் இது பண்றேன் அப்படின்னு தானே நீ சொன்ன. இப்ப இங்க வெறும் 156 அதிகரணங்களுடைய சுரூபத்தை சொல்லியிருக்கார் நீர், அவ்வளவுதான். 156 அதிகரணங்கள்ல என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். சரி, ஆனா நம்ம சித்தாந்தம் எல்லாம் கிடைச்சு கொடுத்தா ஒரு பீடம், வேதாந்தாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு பீடத்துல தேவர இழந்துருடைய உமக்கு அதை கொடுத்துருக்கார் ரங்கநாதன். ரங்கநாதன் கொடுக்குச்சு அந்த பீடத்துல எழுந்துள்ள இருக்க அருள்வினியர் அப்படி இருக்குச்சு எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமா? சரி, அர்த்த பஞ்சகம் அது கூட தெரிஞ்சுக்கலாம் இதுல. ஏன்னா முதல் அத்தியாயம் எல்லாம் பார்த்தாக்க அதுல பிரம்மஸ்வரூபம் அந்த மாதிரி பிராப்தாவான ஜீவஸ்வரூபம் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அத மாதிரி பிராப்தி உபாயத்தை மூணாவது அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கலாம். நாலாவது அத்தியாயத்துல பலம் நமக்கு அந்த முக்தஈஸ்வரியம் எப்படிப்பட்டது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். விரோதி வர்க்கங்கள்லாம் கூட மூணாவது அத்தியாயம் வைராக்கிய பாதம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆகவே அதை கூட அங்கீகரிச்சுடலாம். ஆனா திரவியங்கள் எத்தனை எத்தனை திரவியங்கள் இருக்கு, அத மாதிரி எத்தனை அத்ரவியங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம், பிற மதத்தவர்கள்லாம் என்னென்ன சொல்றா, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதிகரண சார் அவளுடைய 562 ஸ்லோகம் அதுல எங்கேயாவது இதெல்லாம் சொல்றேன் ராணியர், அல்லது இந்த இடத்துல அதிகரணங்கள்லயா சொல்றேரா, இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்படி இருக்குச்சு உங்களுக்கு வேதாந்தாச்சாரியன்ற பெருது எப்படி வரும், அதுவே வராதே. இந்த பீடமே உமக்கு வந்து சரியில்லைன்னு ஆயிடும். அல்லது சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொன்னது அது சரியில்லைன்னு ஆயிடும். நீர் வேதாந்தாச்சாரியா இருக்கலாம், ஆனால் தேவையிருக்கு அந்த சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொன்னது சரியா இருக்காது. அதற்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்றேன், பிற மதம் கண்டனம்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா காலம்னு என்னது, நித்திய விபூதினா என்னது, நித்திய விபூதி எப்படி இருக்கும், காலஸ்வரூபம் என்ன, நித்திய சூரியர்கள்லாம் எப்படி பெற்றவா, அத மாதிரி தர்மபூத ஞானத்தினுடைய சுரூபம் என்ன, பிரகிருதியினுடைய பரிணாமங்கள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. சூத்திரங்கள் சூத்திரார்த்தங்கள் அதெல்லாம் எம்பெருமானார் சாதிச்சுட்டார், தேவதீர் அதையும் சாதிச்சிருக்கார், அதையும் சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கார்.
பிற மத கண்டனம் இது மாதிரி ஏதோ இருக்கு. ஆனால் தர்மபூத ஞானம் எப்படிப்பட்டதுன்னு அதுக்கு விசாரமே பண்ணலையே. சாமான்யமா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். அது மாதிரி நித்த தூரிகள் எல்லாம் எப்படி இருப்பா? அவளை பத்தியும் தேவரையில் சாதிக்கல இந்த கிரந்தத்துல. அது மாதிரி நித்திய விபூதி எப்படி இருக்கும்? எதுவுமே தேவரையில் சாதிக்கலையே. இவைகள்லாம் சொன்னாதான நமக்கு புரியும். இதெல்லாம் ஒன்னும் சொல்லாததுனால சார்த்தமன்வர்த்தயாமி அப்படிங்கிறது எப்படி சித்திக்கும் அப்படின்னுட்டு கேள்வி கேட்கிறார். அதற்கு சுவாமி அனுகிரகிக்கிற இந்த ஸ்லோகத்தால சமாதானம். நான் வந்து இந்த கிரந்தம் ஒண்டிதான் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி நிறைய கிரந்தங்கள்லாம் நான் எழுதியிருக்கேன். இதுல வந்து தத்தமுத்தா கலாபம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தம் தத்துவங்களுடைய முத்துக்கள், தத்துவங்களாகிற முத்துக்கள், அவைகளுடைய கலாபம். அது அஞ்சு சரமானது. அது அழகா ரங்கநாதருக்கு நான் சுவாசிச்சிருக்கேன். அந்த கிரந்தத்துல நீங்க கேட்ட கேள்வி எல்லாருக்கும் பதில் இருக்கு. ஏன்னா ஒரே கிரந்தத்துல அத்தனையும் சொல்ல முடியாது. இங்க எதை சொல்லணுமோ அதுதான் இங்க சொல்ல முடியும். இது என்ன, இது கிரந்தம் இது அப்படின்னாக்கா, சூத்திரகாரர் எந்த என்ன அதிகரண விஷயமா சாதிச்சாரோ, எம்பெருமானார் எப்படி எப்படிலாம் விசாரம் பண்ணினாரோ அதை பத்தி நான் அங்க சொல்லியிருக்கேன். ஆனால் அந்தந்த அதிகரணங்கள்லாம் சேவிக்கிச்சு அங்கங்க ஒரு சூச்சனை இருக்கும். எம்பெருமானார் ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல இந்த திரவிய விஷயங்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கார். இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் நிறைய சொல்லிருக்காரு. அதெல்லாம் வச்சு நிறைய விசாரம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, தத்துவந்தா கலாப கிரந்தங்கள்ல பாருங்கோ. அதுல முதல் சரம் ஜட திரவிய சரம். ஜட திரவிய சரம் ஆரம்பிச்சு அதுல வந்து நான் என்ன பண்றேன் தெரியுமோ, பரபக்ஷ பிரதிக்ஷேபம் பண்றேன், பிற மதங்களை நன்னா கண்டிக்கிறேன், எடுத்த உடனேயே அது பௌத்தால கண்டனம் பண்றேன், அதன் பிறகு வைசேஷிகால கண்டனம் பண்றேன், அப்புறமும் சாங்கியால கண்டனம் பண்றேன். இவன் மூணு பேரையும் கண்டனம் பண்ணிட்டாக்கா அத்வைதிகளும் கண்டனம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால நிறைய இடங்கள்ல இந்த பரமத பிரதிக்ஷேபம் பண்ணி அதுல நம்ம சித்தாந்தத்தை நல்லா ஸ்பஷ்டமா சொல்றேன். இதுலயும் பிரகிருதி, பிரகிருதி எப்படி எப்படி எல்லாம் பரிணமிக்கும், பிரகிருதி காரணவாதத்தை எப்படி கண்டிப்பேன், பரமாணு காரணவாதத்தை எப்படி கண்டிப்பேன், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டது அதையும் சொல்றேன். பஞ்சபூதங்களை சொல்லியிருக்கேன், தன்மாத்திரைகளை சொல்லியிருக்கேன், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச மகாபூதங்கள், பதினோரு இந்திரியங்கள், அப்புறம் கால தத்துவம் எப்படிப்பட்டது, இது அத்தனையும் நான் இதுல வந்து சொல்லியிருக்கேன். ஜடத்ரவிய சரத்துல அத மாதிரி ஜீவசரத்துல ஜீவஸ்வரூபத்தெல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன். நாயக சரத்துல ஈஸ்வர பரிச்சேதம், ஈஸ்வரனை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் பகவான பத்தி. அதே மாதிரி புத்திசரம்னு நாலாவது 135 ஸ்லோகங்கள், அதுல தர்மபூத ஞானத்துல ஆரம்பிச்சு அந்த தர்மபூத ஞானத்தினுடைய பேதங்கள் அவைகள் தான் பிரமாணங்களா இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம், இது மூணு தான் நமக்கு பிரமாணம். உபமானம், அர்த்தாபத்தி, அனுகூலத்தின்னா அதுலயே அடங்கிடும். அதனால மூணு பிரமாணங்களே போருன்றதுதான் நம்ம சித்தாந்தம். அதாவது சார்வாகன் பிரத்யக்ஷம் உண்டியே பிரமாணம்னா, வைசேஷிகனும் பௌத்தனும் பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு பிரமாணம்னா, சாங்கியாலும் நம்ம மூணு பிரமாணம் அப்படின்னு சொன்னான். நையாயகன் உபமானத்தோட சேர்ந்து நாலு பிரமாணம்னா, நாலு பிரமாணம்னு சொன்னான்.
அதனால நாலு பிரமாணம் அப்படின்னுட்டு நையாயிக்கன்னு சொன்னான். உபமானத்தை சேர்த்து பாட்டமி மாம்சகன் அது பிரபாகர மீமாம்சகன் அஞ்சு பிரமாணம் அப்படின்னு சொன்னான். அர்த்தாபத்தின்னு ஒரு பிரமாணத்தை வாசித்துட்டு இருக்கா. இவங்களும் பாட்ட மீமாம்சகனும் அத்வைதிகளும் ஆறு பிரமாணம்னு சொன்னான். இப்படி இது எத்தனை வேணாலும் பிரமாணம் ஒத்துக்கோங்க. சில பேர் எட்டு பிரமாணம்னு சொல்ற, ஐதிஷ்யம் சம்பவம் அப்படின்லாம் அவ சொல்ற. அதான் பௌராணிகாலாம், இப்ப புராணங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் கூட பிரமாணம் அப்படின்னு அவ சொல்றான். இந்த மாதிரி எத்தனை பிரமாணங்களை சொன்னாலும் சரி, அது அத்தனையுமே தர்மபூத ஞானம் இருக்கு பாருங்க, நமக்கு இருக்கிற ஞானம் அதனுடைய பரிணாமங்கள் தான், நிலைகள் தான், கண்ணால பாக்குறோம். அத ஊகிச்சோம்னு நினைச்சுக்கோங்க, அது அனுமானமா போயிடுறது. அதே கண்ணால பாக்குற விஷயத்த காதால கேட்டாக்கா அது சப்தமா போய் சாஸ்திரம் சப்தம்னு சொல்றோம். அதையே உபமான உபமேயத்தோட பார்த்தாக்கா உபமான பிரமாணம்னு ஆயிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் ஊகிச்சுக்கிற மொழியோ, அதனால ஞானத்தினுடைய ஒரு இதுதான் பரிணாமம் தான் இந்த பிரமாணங்கள்லாம். அதனால தர்மபூத ஞானத்தை சொல்லணும்னுட்டு புத்திசரத்துல அழகா சொல்லிட்டேன். அதே மாதிரி அத்ரவியங்கள்லாம் இவைகள், அத்ரவியங்கள்லாம் எப்படிப்பட்டவைகள். இப்ப வந்து நையாயக்கன் 24 சொல்றான், குணங்கள் மொத்தம் 24ன்னா, அப்புறம் கர்மா கர்மா நினைவா சொல்லின்னு போற. ஆனால் நம்ம சுவாமியும் என்ன பண்ணார், அத்ரவியம்ன்றது நம்ம சித்தாந்தத்துல 10 தான் வரும், நியாய சித்தாந்தத்துல அது சாதிக்கிறார். அதாவது மூணு குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமசு, அதுக்கப்புறம் ஆகாசத்தினுக்கு விஷயமா இருக்கிறது சப்தம், வாயுக்கு விஷயமா இருக்கிறது ஸ்பரிசம், தேஜஸுக்கு விஷயமா இருக்கிறது ரூபம், ஜலத்துக்கு விஷயமா இருக்கிறது ரசம், பிருத்திவிக்கு விஷயமா இருக்கிறது கந்தம், அப்புறம் சம்யோகம் ஒண்ணு சக்தின்னு ஒண்ணு. இந்த பத்துக்குள்ளேயே எல்லாம் அடங்கிடும். 10 குணங்கள் தான், 10 அத்ரவியங்கள். இந்த 10 அத்ரவியங்கள்ல எல்லாமே அடங்கிடும். இது தனித்தனியா கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றேன். அந்த மாதிரி நித்திய பூதியை பத்தி நாயக சரத்துல சொல்லியிருக்கேன், நித்திய சூரிகளை பத்தி ஜீவ சரத்துல சொல்றேன், ஜீவ விசேஷால் தான் நான் வாழணும். அதனால நான் தத்துவமுத்தாகலாப கிரந்தம் பண்றேன். அந்த தத்துவமுத்தாகலாபன்ற கிரந்தத்துல இந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இவைகள் அனைத்தையும் பாருங்க, இத படித்தீங்கன்னா உங்களுக்கு போறோம். 6வது ஸ்லோகம் தத்துவமுத்தாகலத்துல, திரவ்யாத்ரவ்ய பிரபேதாத் மிதம் உபயமிதம் தத்வித தத்துவமாஹு திரவியம் தேதா விபக்தம் ஜடமஜடமிதி பிராச்சியம் அவ்யக்த காலோ. அங்க சொல்றேன் 6 இருக்குது, பிரகிருதி, காலம், ஜீவன், பரமாத்மா, நித்தியபூதி, தர்மபூத ஞானம், இது 6 தான் திரவியம். இந்த 6க்குள்ள அனைத்தையும் அடைக்கிற சுவாமி தேசிகன், 6 திரவியங்கள். அந்த மாதிரி அத்ரவியங்கள் அப்படிங்கிறது அத்ரவிய சரத்துல சாதிக்கிறது 5 விஷய சப்த சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம். இவங்க வந்து ஆகாசத்தினால இது கேட்கும், சப்தம் கேட்கணும். நமக்கு ஆகாசம் அந்த அந்த வெட்ட வழி இருக்கு, அது வழியா தானே நமக்கு சப்தமே வருது. ஒரு ஆண் இருக்குது, நான் இந்த ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கேன், அண்ணன் பக்கம் தான் ஒருத்தன் பேசினான்னு நான் கேட்கல, அதே இந்த ஆண் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன் அடையே, இப்போ நான் இவனை கூப்பிட்டேன்னாக்கா இவோ அங்க ஹாலில் இருக்காவோ, கூப்பிட்டாக்கா இவன் காதல விழவே விழாது. ஏன்னாக்கா நடுவுல வந்து வெட்ட வழி இல்லை, ஏனோ கதவு இருக்கு செவர் இருக்கு, அதனால அவனுக்கு காதல விழாது. அது இல்லைன்னாக்கா நன்னா கேட்கும் காது. அதனால அந்த சப்தம் இருக்கு பாருங்கோ, இந்த சப்தமானது ஆகாசத்துக்கு தர்மமா இருக்கும். வாயு இருக்கு பாருங்கோ, அதுல ஸ்பர்ஷம் ஒண்டி தான் தெரியும்,
சப்தம் தெரியாது அல்லது ரூபம் தெரியாது அல்லது ரசம் தெரியாது அல்லது வாசனையும் தெரியாது. வாசனை தெரியறது சில சமயத்துல ஒரு நந்தவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். நந்தவனத்துல உட்கார்ந்துட்டு இருந்தோம்னாக்க அங்க வந்து புஷ்ப வாசனை கம கமகமன்னு இருக்கு. காத்து அஷ்டம் வருதுன்னா அது புஷ்பத்தினுடைய மகரந்தங்கள்லாம் வாயுவோட சேர்ந்துருக்கு. அதுதான் தெரியறதே தவிர்த்து உண்மையிலேயே வாயுவினுடைய சுரூபம் இல்லை. அதனுடைய சுரூபம் இல்லை, சுபாவம் இல்லை, ஸ்பர்ஷ உண்டி தான் அதுக்கு. அதே தேஜஸ்னா ரூபம்தான். ஒருத்தர் பார்த்தாலே என்ன மகா தேஜஸ்வியா இருக்காரு, ஏன் நீங்க மூஞ்சே அப்படியே கரிய கருப்ப கருப்பாயிட்ட மாதிரி இருக்கு. ஒருத்தர பிரகாசம் சொல்றோம், அந்த ரூபம் தெரியறதுங்கிறது தேஜஸ்னாலதான். அந்த மாதிரி நம்ம ஜலம்னு எடுத்தோம்னாக்கா அதுக்கு சுபாவமே ரசம்தான். தீர்த்தம் நம்ம சொல்ல தீர்த்தத்தை என்ன சொல்றோம் நாமும் சிதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு தானே கேட்கணும். ரசம் இல்ல கடுக்குன்னு உப்பு கிடக்குறது இந்த மாதிரி சொல்றோம். ரசம்ன்றது அந்த ஜலத்தினுடைய சுபாவம். கடைசியில பிருத்திவிக்கு என்ன இருக்குன்னா கந்தம் அப்படின்னு சொல்றது வாசனை. கந்தவதி பிருத்திவி அப்படிங்கிறான் அன்னம்பட்டன். அதனால இப்படி அஞ்சு விஷயங்கள், மகாபூதங்களுடைய விஷயங்கள் அஞ்சு. அத மாதிரி சத்துவம் ரஜஸ் தமசு மூணு குணங்கள், அதுதான் பிரகிருதியினுடைய குணங்களா இருக்கு. அதுதான் நமக்கெல்லாம் வந்து நிற்கிறது. அது மூணு குணங்கள். அப்புறம் சம்யோகம்னு ஒண்ணு, சேர்க்கை. ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவோட சேர்றது. அதாவது இந்த புஷ்பம் புஷ்பத்தினுடைய வாசனை கந்தம் அது காத்தோட சேர்றது. இதுக்கு பேர் சம்யோகம்னு சொல்றோம். இத மாதிரி கடைசியே சக்தின்னு ஒரு தத்துவத்தை ஒத்துக்கிறோம், ஒரு குணத்தை அத்ரவியத்தை ஒத்துக்கிறோம். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பஷ்டமா நாம வந்து இதுல சொல்லிட்டோம். தத்துவம் தாக்கலாபத்துல எல்லாம் சொல்லியாச்சு. அதனால இப்ப இதை பத்தி சொல்ல வேண்டிய பிரமேயமே இங்க இல்லை. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதுன்றது எதிர்க்கிறது. ஏற்கனவே ஒரு கிரந்தத்துல சொல்லியாச்சு. சொன்ன விஷயத்த திருப்பி இங்க சொன்னாக்க சொன்னதையே திருப்பி சொல்லிட்டேருவர் அப்படின்னு தான் வைவா. தூஷிக்கிறவன் எப்படி சொன்னாலும் தூஷிப்பான், குணம் சொல்றவன் எப்படி சொன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவான். இது லோக சுபாவம், நேத்தியே பார்த்தோம் அதான். அதனால இந்த போன தத்துவம் தாக்கலா போன்ற இதுக்கு முன்னாடி கலந்தோம். இந்த தத்துவம் தாக்கலாபத்தை பத்தி அதிகரண சாராவளியில ரெண்டு இடத்துல உதாகரிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒன்னு முதல் அத்தியாயம் முதல் பாதம் மூணாவது அதிகரணம் சாஸ்திர யோனித்வ அதிகரணம், அதுல அஞ்சு ஸ்லோகம். அதுல மூணாவது ஸ்லோகத்துல காரியத்வா சாத்வாதாஸ்பதமிதாங்கிலம் அப்படின்னு ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அதுல தத்துவ முக்தா கலாபே அப்படின்னு சாச்சிருக்கார். அதுக்கப்புறம் இந்த இடத்துல முடிக்கிற இந்த கேள்வி வரைச்சு சமாதானம் சொல்லவே நான் தத்துவம் தாகலாபத்துல இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால இந்த தத்துவம் தாகலாபம் அதிகரண சேராவளிக்கு முன்னாடி வந்த கிரந்தம் இது. பிரதிவாதிதங்கிற அண்ணன் இந்த தத்துவமுக்தா கலாபத்தை சொல்லச்ச சர்வஜத்வம் தத்துவமுக்தா கலாபே அப்படின்னு சாச்சிட்டு போயிட்டார். தத்துவமுக்தா கலாப கிரந்தத்துல ஸ்ரீ தேசிகனுடைய சர்வஜத்வம்ன்ற ஒரு திருக்கல்யாண குணமானது வெளிப்படுறது. அப்படிப்பட்ட மகான், அவ்வளவு பெரிய ஞானி தேசிகன்னுட்டு பிரதிவாதிதங்கிற அண்ணன் சாதிக்கிறார் சத்வரத்ன மாளிகையில. அவ்வளவு விசேஷமான கிரந்தம் இந்த தத்துவமுக்தா கலாபம். அதுல நான் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கேன், அதுல பாத்துக்கலாம். இன்னொன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிரந்தங்கள் எதுவுமே நான் சொந்தமா எதுவுமே சொல்லல, சொந்தமா எதுவுமே நான் சொல்லல. வெள்ளைப்பறிமுகம் தேசிக்கிறாய்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ஆச்சாரியால் உபதேசிச்சா, நான் உபதேசத்த காதால கேட்டேன். எல்லாம் வேதத்தை எப்படி குருமுகோச்சாரண அனுச்சாரண ரூப அனுச்சாரணம் தான் அத்தியனம்னு சொல்லுவார். வேதாத்தியனம்னா என்னது அப்படின்னா குருமுக உச்சாரணம் அனுச்சாரணம் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுப்பார். இஷயத்வா ஊர்ஜேத்வா அப்படின்னு அவர் சொல்லுவார்.
உடனே சிஷ்யன் அதை காதால கேட்கணும், புஸ்தகத்தால பார்க்க கூடாது, காதால கேட்டு திருப்பி அவன் சொல்லணும், அனுச்சாரணம். விஷயத்தா ஊர்ஜேத்தா அப்படின்னு ரெண்டு வாட்டி சொல்லணும். இவர் ஒரு வாட்டி சொல்லுவார், அவர் ரெண்டு வாட்டி சொல்லுவார், பிரபந்தத்தை மூணு வாட்டி சொல்லுவார். இதனால குருமுக உச்சாரணம் அனுச்சாரணம் திரும்பி தொடர்ந்து சொல்றது, இதுதான் அத்தியனம். காதால கேட்டே வந்தது. நேத்தியோசனம் பாருங்கோ, செல்லத்தோல் செல்லம் செவிச்செல்வம். அதனால இதுதான் கட்டளை கேட்டல் நன்று அப்படின்ற தமிழ்கார. படிக்கிறத காட்டிலும் கேட்கறது நல்லது. கேட்கறதுன்றது உபதேசம். ஆசாமியால் நமக்கு நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பிரீத்தியினால அவ்வளவு அழகா நமக்கு உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்தை நாம கேட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்கோ, நமக்கு எல்லாம் சித்திக்கும். அதனாலதான் இப்ப நமக்கே எல்லா மந்திரங்கள் தெரியும், சேவழி எதை யாராரோ சொல்லுவா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம். ஆனால் அதனாலே நமக்கு பலிச்சுடாது. ஆச்சாரியர் நமக்கு உபதேசிக்கணும். ஆச்சாரியர் உபதேசிச்சு அதுக்கு அர்த்தத்தோட உபதேசிக்கணும். அப்படி உபதேசிச்சார்னாக்க அதை நாம ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சாதான் நமக்கு ஞானம் வரும், பலன் கிடைக்கும். எனக்கு மந்திரம் தெரியும், நான் படிச்சுட்டேன், அதையே நான் வந்து ஜபிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பிரவர்த்திச்சான்னாக்க அது சபலமா இருக்காது, அது சபலமாகவே இருக்காது. அதனால என்ன பண்ணணும், எதுவா இருந்தாலும் ஆச்சாரிய முகமாக உபதேசம் வாங்கிக்கணும். நிஜமா ஏதோ புண்ணிய விசேஷம்தான், காலக்ஷேபம் பண்றதுன்றது கிடைக்காது. எத்தனையோ பேர் காலக்ஷேபம் ஆரம்பிச்சு நிறுத்திருக்கா. அதையும் கீதா பாஷம் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கு 15வது அத்தியாயம், அது நின்றுட்டு 4.5 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சு, 5 மாசம் ஆயிடுச்சு, உடம்ப முடியாததுனால எனக்கு நிறுத்திட்டேன். இன்னொரு செட்டுக்கு 12வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம், 12வது அத்தியாயம் முடிக்கணும், ஒரு ஸ்லோகம் இருக்கு. அன்னைக்கு என்னச்சு அடைய ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து சொல்லணும் இல்லை. இதான் பிரார்த்தம். எவ்வளவு ஸ்ரேயாம்சி பகு விஜானி, ரொம்ப வசந்த விஷயங்கள்லாம் பல தடைகளை உடையதான் இருக்கும். அது கிடைக்கிறதுன்றது பாக்கியம் இருந்தாதான், நமக்கு தௌர்பாகியம் இருந்ததுன்னா உடனே கிடைக்காது. அப்படியே 4 கீதா பாஷை சொல்லிட்டு இருந்தான், 3 அவ தொடர்ந்துட்டு இருக்கா. இன்னொன்னு என்ன எடுத்தோம்னாக்கா, நாங்க அப்புறம் சொல்லிக்கிறோம், இப்ப எங்களுக்கு இதுவா இருக்கு அப்படின்னு சில ஸ்திரீகள் எல்லாம் உபன்யாச ரூபமா சொல்லிட்டு இருந்தேன், அது கொஞ்சம் நின்று போயிடுச்சு, அதாவது நிறுத்திட்டா. மீதி 3 இது இந்த உடம்புனால நின்று போயிடுச்சு. அதனால தை மாசம் பிறந்தா ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அடியே. அதே எங்களுக்கு ஸ்ரீபாஷ்யம் ஆரம்பிச்சது ஐயாவகத்து சுவாமி 90 தனுஷத்திரம் ஆயிடுத்து. அந்த சமயத்துல நடுவுல ஒரே ஒரு சமயத்துலதான் எங்களுக்கு தடை வந்தது. அது என்ன தடைனாக்க, சுவாமிக்கு ஆசோசம் வந்துருச்சு, திருட்டு வந்துருச்சு சுவாமிக்கு ஒரு க்ஷயம். அதனால நின்று போயிடுச்சு, ஒரு 8 நாளோ 9 நாளோ வந்து நின்று போயிடுச்சு. அதன் பிறகு அடியான் வந்துட்டேன், வந்துட்டு அந்த 10 நாள் ஆச்சதுக்கு அப்புறம் வந்தோம், போனோம் போட்டோம், காலட்சியம் முடிஞ்சு போயிடுச்சு 5.5 மாசத்துல. ஏன்னா இதெல்லாம் சாந்தி கிரந்தங்கள், இதெல்லாம் பூர்த்தி பண்ணணும். ஆக ஒரு ஆச்சாரியர்கிட்டேந்து உபதேசம் வாங்கிக்கிறதுன்றது சாமானிய விஷயம் இல்லை. இப்ப பிரம்மசூத்திரத்துல ஸ்ரீபாஷ்யத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சுவாமி உபதேசிச்சாகும், அடியவங்க திருப்பி சேவிப்போம், அதனால எங்களுக்கு எல்லாம் உபதேசம் ஆயிடும். அதை வச்சுட்டுதான் இன்ன வரையும் கிரந்தங்கள்லாம் போயிட்டு. அந்த மாதிரி கீதா பாஷ்யமானது என்ன சார் சுவாமி, அப்படி எனக்கு பரமகிருப்பையோட உபதேசிச்சார், பகவத்கிட்டையும் உபதேசிச்சார், கஷேமத் ரகசத்திரே தான் உபதேசிச்சார், அதனால ஏதோ உபதேசம் தான் வாங்கிட்டு இருக்கேன் அடியேன். மத்தபடி ஞானம் கிடையாது, ஏதோ ஆச்சாரியால் தான் கொஞ்சம் ஏதோ பேச வைக்கிறா ஏதோ சொல்றோம். அதனால இந்த காதால வாங்கிக்கிறமே அதுதான் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கறது. காதால வாங்கிக்காம நம்ம இஷ்டப்பட்டு பார்த்துட்டோம்னாக்க அதுக்கு சார்த்தக்கியமே வராது. இன்னொன்னு ஆச்சாரியர் சொன்னதை நம்ம காதல வாங்கிட்டோம்னாக்க அது சமுத்திரம் மாதிரி. அதுவும் எப்படிப்பட்ட சமுத்திரம், அமிர்த சமுத்திரம்.
அமிர்தமே ஒரு சமுத்திரமானா எப்படி இருக்கும்? அந்த சமுத்திரத்திலிருந்து வாயு வழியா அமிர்தம் வருது, அதுதான் கிரந்த ரூபங்களா வந்துட்டு அமுத மொழிகள், அருள் மொழிகள் அப்படின்னு சொல்றோம். அமுத மொழி அப்படின்னா அவ பேசுறது ஆகாரியால் எதை பேசினாலும் சரி. வந்து இதுல வந்து சிவநாத திரைதாரத்துல சுவாமி வந்து விவேகானந்த சன்னதியை பத்தி சாய்க்கிச்ச ஒரு சிவைஷ்ணவன் பேசணும், யோயோ ஜல்பா ச மந்திரா அப்படின்னு அங்க இருக்கு. ஒரு சிவைஷ்ணவன் ஏதாவது உளறினா கூட ஜல்பம், அது கூட மந்திரம் தான். அத அந்த அர்த்தம் இல்ல, ஜல்பன்னா உளறல்னு அர்த்தம் மன்னாட சுவாமி தேசிக்க, அதுக்குள்ள நான் சமன்மையப்படுத்திருக்க. ஆனா என்ன அர்த்தம், ஸ்ரீவைஷ்ணவால் பேசினாலே மந்திரங்கள் நல்ல விஷயங்கள் தான் பேசுவான்னு அர்த்தம். விஷய சுகத்தை பத்தி பேசிச்ச கூட அது பரமாத்மா அவரின் போயிடும். அதனால அவ எதுவா இருந்தாலும் சரி, அவ என்ன சொன்னாலும் சரி, ஸ்ரீவைஷ்ணவாள் அது அத்தனையும் மந்திரங்கள் மாதிரி அப்படின்னு சொன்னாக்கா ஆச்சாரியா சொன்னது எப்படி இருக்கும்? ஒரு வைஷ்ணவன் சொல்றதுக்கும் ஒரு வசந்த ஆச்சாரியர் நமக்கு உபதேசம் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். அதனால ஒரு ஆச்சாரியரானவர் நமக்கு ஆச்சரியமா உபதேசிக்கிறார், அந்த உபதேசங்கள்லாம் நம்ம ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கோம். அந்த கேட்கிற உபதேசமானது அமிர்தம் மாதிரி இருக்குது. அது இதுதான் செவிச்செல்வம்ன்றது, இதுதான் வசந்த செல்வம். அந்த செல்வத்தை ஆச்சாரியார் என்ன பண்றாங்கனாக்க, பின்னாடி வந்தவாள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் கிரந்த ரூபமா பண்றாங்க. நமக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகித்த கிரந்தங்கள் கிடைச்சிருக்கு, அதிலேயே நிறைய உத்தமா எடுத்து தேசிகன் அனுகிரகித்த கிரந்தங்கள் கிடைச்சிருக்கு. அதே தேசிகன் எவ்வளவோ கிரந்தங்களை உதாகரிக்கிறார், ஆனா அந்த கிரந்தங்கள் எல்லாமே கிடைக்கலையே. அதனால எத்தனையோ ஆச்சாரியால் பெரிய பெரிய மகான்கள் மகா சூக்ஷ்ம மேதாசாலிகள் அவாயெல்லாரும் எவ்வளவோ அனுகிரகிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளை அனுகிரகிக்கிறதுக்கோதரோன்னு ஒரே ஒரு சிந்தனை தான் அது. இல்லாத போனா தான் படிச்சது தனக்கு போறும், பத்தியம் படிச்சான்னா படிக்காட்டா என்ன அப்படின்னு நினைச்சு போகலாம். ஆனா எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே திருவுள்ளத்தினாலதான் ஆச்சாரியால் கிரந்தங்களா எழுதுறா. அதுவும் உபதேசத்தினால வந்த விஷயத்தான் அவன் எழுதுறான். அவ இஷ்டத்துக்கு அவ கிரிக்கிறது கிடையாது. எதை எது உபதேசமா அவளுக்கு கிடைச்சதோ அததான் அவ எழுதிட்டு இருக்கா. அதனால இந்த கிரந்தங்கள்லாம் எப்படிப்பட்ட கிரந்தங்கள்னா, நான் வந்து உபதேசமா வாங்கிட்ட இது சமுத்திரம், அது அமிர்தம் மாதிரி உள்ள வருது அப்படின்னு சாதிக்கிறார் அவதாரிகையில 24வது ஸ்லோகம். அந்த 24வது ஸ்லோகத்துல 25வது ஸ்லோகம் அதுல வந்து சதுசூத்திரிங்கிறது ஒரு தனி பேட்டிகை சாஸ்திர ஆரம்பத்துக்கோசரம். ஆனால் மேகநாதவாரி சூரியன்ற ஆச்சாரியர் முதல் அதிகரணம் இருக்கே அது ஒண்டிதான் சாஸ்திர ஆரம்பார்த்தம், ஜென்மாதி அதிகரணத்துல இருந்து சாஸ்திரமே ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு அவர் எழுதிட்டார். ஆனால் சுவாமி என்ன பண்ண, அங்க வரிசையா சாய்க்கிறார், எத்த சேனேஸ்வரார்யை ரகணி வகுலபக்திங்கரஞ்சகாரி வியாசாரியே நியாசி தந்திஹி ஸ்ருதமேதி விச பாருங்க ஸ்ருதமேதி விசதம் விஷ்ணு சித்தை விவரே நான் கேட்டேன் அப்படின்னு எழுதிருக்கா ஆச்சாரியா. அது மட்டுமா, தன்னை பத்தி சொல்லிக்கிறார் சுவாமி, அஸ்ரௌஷம் சேஷகற்பா அகமபி அதிதம் வாதிஹம் சாம்புவாகாத்து அடியேன் கூட வாரியம் சாம்புவாகரான் அப்பிள்ளார் அவர்கிட்ட இருந்து அவர் வந்து எப்படிப்பட்டவ, ஆதிசேஷனுடைய அவதாரம் மாதிரி அவர். ஏன்னா எம்பெருமானார் என்னைக்கு அவதரித்தாரோ அன்னைக்கே இவர் அவதரித்த ஒரே நட்சத்திரம் சித்திர திருவாதிரை. அப்பிள்ளாரும் சித்திரை திருவாதிரை, எம்பெருமானாரும் சித்திரை திருவாதிரை. தூப்புள்ள அந்த 7 நாள் பாராயணம் நடக்கும். அப்ப சரகோபாச்சார சுவாமி சொல்லுவார், காஞ்சிபுரம் தாத்தாச்சன், இங்க வந்து எம்பெருமானாருக்கும் திருநட்சத்திரம் அப்புள்ளாருக்கும் திருநட்சத்திரம் நடக்கிறது. ஏன்னா சுவாமியுடைய ஆச்சாரியர்
சுவாமியினுடைய ஆச்சாரியர் நட்சத்திரம் சுவாமி எங்களை கொண்டு நடத்திக்கிறார் அப்படின்னு சாதித்தார். அதனால அந்த மாதிரியாக அவர் அவர் அது ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரத்தில் அவதரிச்சவா, ரெண்டு பேரும் மகா ஜானிகள். அதனால நான் கூட ஆதிசேஷ அவதாரமா இருக்கக்கூடிய வாதியம்சாம்புவாருடைய திருவடி வாரத்துல அஸ்ர உஷம் நானும் கேட்டேன் அப்படின்னு அங்க சாய்க்கிறார் அவதாரிகள் 25வது ஸ்லோகத்துல. அதனால அஸ்ர உஷம் தான், நான் படிச்சேன்னு சொல்லல, நான் வாசிச்சேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அஸ்ர உஷம் நான் கேட்டேன், உபதேசம்தான், எல்லாம் உபதேசமா இருக்கு. அதனால எதை நம்ம உபதேசம் வாங்கிக்கிறோமோ அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது, அதுதான் நமக்கு என்னைக்கும் நல்லதா நிற்கும். அதனால ஆச்சாரியருடைய திருமுகத்திலிருந்து இவ வந்து உபதேசம் வாங்கிட்டு இருக்காரு சுவாமி, அது கிரந்தங்களாக அமிர்தம் மாதிரி வருது. அது இந்த ரெண்டு கிரந்தங்களும் அப்படிப்பட்டது. இந்த அமிர்தமானது என்ன பண்ணும் தெரியுமா? ரெண்டு அமிர்தம், ஒண்ணு தத்துவங்களை சொல்ல வந்தது, இன்னொன்னு வேதாந்த சாஸ்திரத்தை சொல்ல வந்தது. தத்துவங்களை சொல்றதுக்கோசரம், அதாவது பிரபஞ்சத்தையே, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அதை சொல்ல வந்தது தத்துவம். அதே இந்த ஸ்ரீபாஷ்யம், பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம், சுகப்பிரகாசிகை, அதிகம் சாராவளி, இதெல்லாம் எதுக்கு வந்ததுன்னா சாரீரக சாஸ்திரத்தை கொண்டு வந்து சொல்றது. அது அழகா நமக்கு புரிய வைக்கிறது. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரணும். இந்த சாரீரக சாஸ்திரத்தினால தெரிஞ்சின்றது தத்துவங்களை விளக்கிக்கிறதுக்கு உபயோகப்படும். தத்துவங்களை சொல்ல வந்த தத்துவமுத்தாகலாபமானது இந்த அதிகரண சாராவளியை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படும். பரஸ்பர உபகாரங்களா இருக்கும். பரஸ்பர உபகாரங்களா இருக்கிறதுனால நீங்க அதை வந்து தெரிஞ்சு இத ரெண்டு ரெண்டுத்தையும் ஒன்னா கிரகிச்சுக்கோங்க. அதுவும் நீங்க எல்லாம் ஆச்சாரியவன்களா இருந்தாக்கா. ஏன்னா சதாச்சாரியனுடைய திருவடி வாரத்துல எவனொருவன் இந்த கிரந்தங்கள் எல்லாம் சேவிக்கிறானோ அவளாலதான் இதெல்லாம் வந்து வாசிக்க பிடிக்கும். அவளுக்குதான் அதெல்லாம் முடியும். இதுவும் அவ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ரத்தையோட வாசிக்கணும், ஸ்ரத்தையோட ஆச்சாரியன்ட்டு உபதேசம் வாங்கிக்கணும், அப்பதான் ஞானம் வரும். ஸ்ரத்த இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அப்ப ஞானம் வரவே வராது. அந்த ஸ்ரத்த வாசிக்க வேண்டி இருந்தா போறாது. எப்பொழுதும் அந்த ஸ்ரத்தையானது அனுவர்த்திக்கணும். ஏதோ வாசிக்கிச்சே சத்தியா வாசிச்சோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு அது இது. இன்னொன்று ஒண்ணு சொல்றது, அனத்தியாசே விஷம் வித்யா அப்படின்றது. உனத்த வாசிச்சோன்னு நினைச்சுக்கோங்க, அது எப்பொழுதும் அபியாசம் பண்ணிட்டு இருக்கணும். வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு சாமானிய சாஸ்திர பர்யந்தம் எப்பொழுதும் திருப்பி 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 சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லி பார்த்தாதான் இதை வந்து நமக்கு மனசுல நிற்கும். நம்ம வந்து சொல்லி பார்க்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப கிரந்தம் அத்தனையும் போயிடும். அப்போ வித்தியே விஷம் எங்கேயோ கேட்ட மாதிரி, நம்மளே வாசிச்சுட்டோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும் நமக்கு. அதனால அபியாசத்தினாலதான் ஞானம் நல்லா வளரும் நமக்கு. ஏகீகிருதே வர்த்தத ஏவ நித்யம் வித்யாதனம் சர்வஜனாத் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஞானத்தை எவ்வளவு கூட செலவழிக்கிறோமோ, செலவழிக்கிறோன்னு என்ன அர்த்தம், இன்னொருத்தருகிட்ட பகிர்ந்துக்கிறது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், கேட்கிறவாருக்கும் சொல்லி கொடுக்கணும். நல்ல சிஷியாளா இருந்தாக்கா, அல்லது நம்மளே சொல்லி சொல்லி பார்க்கலாமே நிச்சயப்படி. அப்படி சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா எயிக்கிறதை அதை செலவழிக்க செலவழிக்க வர்த்தத்தையே நித்தியம் விருத்தியாயிட்டே போகுமா ஞானம். அதனால ஏதாவது சோரஹாரியம் என்ன, ராஜஹாரியம் என்ன, பாத்ரூ பிராஜ்யம்னா வரும். திருடனால இது திருட முடியாது. இந்த ஐஸ்வர்யத்தை, செழிச்செல்வத்தை ராஜா இது எனக்கு சொந்தம்னு கேட்க முடியாது, அல்லது அண்ணா தம்பி வந்து இதுல எனக்கு பங்கு உண்டுன்னு கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இந்த ஞானம்ன்றது. அதுவும் இது சாதாரண ஞானம் இல்லையே, வேதாந்த ஞானம், குருமுகமாக அபியசிக்கப்பட்ட ஞானம்.
இந்த ஞானமானது எப்பொழுதும் நன்னா இருக்கணும்னாக்க அதை உபயோகப்படுத்திகிட்டே இருங்கோ, ஸ்ரத்தையோட இருங்கோ, மனசுக்குள்ள தரிச்சன்றோ அப்படிங்கிற. தரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? வேதாத்தியனம் பண்றவா நித்தியப்படி பஞ்சாயத்து சொல்லிகிட்டே இருக்கணும். அதை சொல்ல சொல்லதான் அவளுக்கு எல்லாம் அந்த லுற்று மனசுலயே நிற்கும். அத்தியனம் பண்ணிட்டு அதை விட்டுட்டு அதுக்கு போறேன் இதுக்கு போறேன் இதுதான் அது அபியாசத்தை விட்டுட்டான்னாக்க அவளுக்கு வேதம் போயிடும், தரிக்க முடியாது, தாரணாசக்தி போயிடும் அவளை. அது மாதிரிதான் இந்த ரெண்டு கிரந்தமும். நான் வந்து இந்த ரெண்டு கிரந்தமும் நான் எப்படி பண்றேன்னு தெரியுமா? அடுத்த ஸ்லோகத்துல அதை பாய்க்க போறேன். இவைகள்லாம் ஸ்லோக ரூபமா இருக்கு. நீ வச்சனமா இருந்தாதான் லுற்று பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால அனாயாசமா லுற்று பண்ணிடலாம். ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால அனாயாசமா லுற்று பண்ண முடியும் எல்லாராலையும். அதனால நீங்க வந்து நல்லா தரிச்சுக்கோங்கோ. இது வந்து பரஸ்பர உபகாரகமா இருக்கும் இந்த ரெண்டு கிரந்தங்களும். அது மட்டும் இல்லாம ஸ்லோக ரூபமா இருக்கிறதுனால நல்லா மனதுல கண்டஸ்தீகரணம் பண்ண முடியும், மனப்பாடம் பண்ண முடியும். மனப்பாடம் பண்ணிட்டோம்னாக்கா அத்தனையும் அப்படியே நின்றுரும். அதுலயும் எப்படி? எப்பொழுதும் உங்களுக்கு சிரத்தையோட இருக்கணும். உங்களுக்கு சிரத்தா எப்பொழுதும் இருந்ததுன்னாக்கா நல்லா மனப்பாடம் ஆயிடும். நல்லா மனப்பாடம் ஆயிடுதுன்னாக்கா அதை நிச்சயப்படி செய்வீங்கோ. அடியனுடைய தௌர்பாகியம், இந்த ரெண்டு கிரந்தங்களையும் அடியன் பரீட்சை கொடுத்தேன். 1999 அதிகரண சாராவளி பரீட்சை கொடுத்துட்டேன். 2000 தத்துவமுத்தாகரம் முழுக்க பரீட்சை கொடுத்துட்டேன். ஒரே வருஷத்துல ஸ்லோகத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். ரெண்டு இடத்துல பரீட்சை கொடுத்தேன். வைசாகோத்ஸவத்துல காஞ்சிபுரத்திலையும், மதுராந்தகம் சுவாமி திருநாட்டத்தில் நடந்தது ஸ்ரீரங்கத்துல, அங்கேயும் ஒரு வாட்டி பரீட்சை கொடுத்தேன். ஆனால் யாரும் சபையில எல்லாம் ரசிக்கிறது இல்லை இதை. அதனால என் சொல்றதை நினைச்சுட்டேன். அதோட பலன் அதிகரண சாராளி ஓரளவு லுற்றுலா இருக்கு, சத்தமுத்தாகலாவும் கொஞ்சம் தான் லுற்றுலா இருக்கு. இந்த கிரந்தத்தை சேவிக்கிறது, இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறதெல்லாம் மனசுல கஷ்டப்படும், விட்டுட்டமே விட்டுட்டமே அப்படின்னு விட்டுரும். இப்போ இந்த உடம்பு சரியில்லாம செங்கல்பட்டாடி என் தமக்கே ஆத்துல இருந்தேன். அப்போ இந்த சத்தமுத்தாகலாபம் வீரவள்ளி சுவாமி கிட்டதான் அனுப்ப சொன்னேன் வாட்ஸ்அப்ல. அவர் அனுப்பிச்சிருந்தேன், அதை வச்சுட்டு அப்படி என் இது பண்ண ஆரம்பிச்சு ஜடத்ரவியசரம் ஜீவசரம் 145 ஸ்லோகங்கள் அதை 2 கொஞ்சம் நொற்று பண்ணி வச்சேன். திருப்பி நாயகஸ்வரம் ஆரம்பிக்கணும். இப்ப பாடலாம் ஆரம்பிச்சிடவே கொஞ்சம் முடிய மாட்டேன்றது. அதனால எதுக்கு சொல்ல வரேன், இது ஞானம்ன்றது, அதுவும் இந்த ஸ்லோகங்கள் வேதங்கள் இவைகள்லாம் சொல்ல சொன்னதும் மனசுல நிற்கும். நாம எதுவும் சொல்லாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எல்லாமே போயிடும். ஆகவே நான் வந்து அதிகரண சாராவளி பண்ணியிருக்கேன். இந்த அதிகரண சாராவளியில சாரீரக சாஸ்திரத்தினுடைய சுரூபம் அத்தனையும் அழகா நான் சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க, ஜடத்ரவியங்களை பத்தி, அத்ரவியங்களை பத்தி, நித்திய போதியை பத்தி இதெல்லாம் கேட்டீங்களோ இல்லையோ? அதெல்லாம் தத்துவ தாகலாபத்துல நான் பண்றேன். இந்த ரெண்டு கிரந்தத்தினும் என்னென்ன இருக்கோ அத அத்தனையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சுவாரஸ்யம், குமார வரதேசியம் சாதிக்கிறார், இங்கெல்லாம் பண்றேன் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும் இதுல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அதுலயும் ஏதாவது தெரியலையா? அப்போ நான் மீமாம்சா பாதுகா பண்றேன், அதுல பாத்துக்கோங்க. அது கூட பத்தியமயம்தான், அதுவும் சிரக்தராவர்த்தத்துலதான் 669 ஸ்லோகமும் ஒண்ணுமோ, அது கூட அடியே நுற்று பண்ணினேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த கிரந்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இன்னும் தெரியலையா, நிறைய கிரந்தங்கள் நான் பண்ணியிருக்கேன். 100 தேசிகனுடைய திருக்குமாரர் சாதிக்கிறேங்க, நான் 100 கிரந்தங்களுக்கு மேல நான் பண்ணியிருக்கேன். 100 கிரந்தங்களுக்கு மேல ஆச்சாரியர் பண்ணதுனால அதுல தெரிஞ்சுக்கோங்கன்னு தேசிகன் சாதிக்கிறதாக குமார பரத தேசிகன் சாதிக்கிறார். நாமெல்லாம் சொன்னோம்னாக்கா கல்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவா. பக்கத்திலேயே இருந்த சுவாமி தேவியனுடைய திருக்குமாரர் அனைத்தையும் தன்னுடைய திருத்தோப்பனாரிட்டனுடைய திருவடி வாரத்திலிருந்தே கிரகித்தவர். அந்த முகான் சாதித்தது இது. எது எது தேசிகன் கிரந்தங்கள்லாம் பண்றக்கேரோ அதெல்லாம் அவர் குறிப்பிடுறார். அதனால ரகசிய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள்,
சாஸ்திர கிரந்தங்கள், காவிய கிரந்தங்கள், வியாக்கியான கிரந்தங்கள் அப்படின்னுட்டு 100 கிரந்தங்களுக்கு மேல தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதுல நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கோ. ஏன்னா அதிகரண சாராது உண்டிதான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா கிரந்தம் கூட நீங்க என்ன உபாதேயமா ஏத்துண்டு வாசிக்கணும். அதுல கூட இந்த 2 கிரந்தங்கள் சப்தமத்தாகலாபமும் அதிகரண சாராவளியும் பரஸ்பரம் உபகாரகங்களாக இருக்கும். நல்ல சதாச்சாரியருடைய திரோடி வாரத்துல யாரு கிரகிக்கிறாவளோ ஞானத்தை, அவ என்ன பண்ணணும்னாக்க இத ரெண்டத்தையும் சிரசா தரிக்கணும், மனசா தரிக்கணும். எப்படி வேதத்தை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு சொந்த சொல்லி திருவ சொல்லி அதை எப்பொழுதும் தரிச்சுருப்பாளோ அத மாதிரி இங்க தரிக்கணும். இது நம்ம வந்து ஞானத்துக்கு தான் ஏற்றம். ஞானம் இல்லாம வெறும வஸ்திரத்தினாலேயோ ரூபத்தினாலேயோ யாருக்கும் ஏற்றம் கிடையாது. எங்க தகுதி இருக்கோ அங்கதான் மரியாதை இருக்கும். நம்ம எல்லாருமே சிவேஷ்ணவர், நமக்கு ஆத்மகுணம் அதிகம். ஆத்மகுணத்தோட கூட இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களை நம்ம வாசிச்சுண்டு அந்த தத்துவங்களை தெரிஞ்சுடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தனி ஏற்றம் உண்டு. அதையும் அதை நிலையா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிறதுனாலதான் நமக்கு பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். ஆகவே பரஸ்பர உபகாரங்களாக இருக்கக்கூடிய இந்த 2 கிரந்தங்கள், இந்த 2 கிரந்தங்களையும் எப்பொழுதும் நாம சேவிச்சுட்டே இருக்கணும். அவளுக்கு ஸ்ரத்த இருக்கணும். அதுல அந்த ஸ்ரத்தையில் ஸ்ரத்தையில இன்னைக்கு தொய்வு வரக்கூடாது. ஸ்ரத்தையில தொய்வே வரக்கூடாது. எப்பொழுதும் ஸ்ரத்த இருக்கணும். வெறும் ஒரு சதசுக்கு போறோம், அந்த சமயத்துல ஒரு அரியன் அதை பார்த்துன்னு போனா போறோம், அடுத்த சதசுக்கு பாத்துக்கிறோம்னு நினைச்சுக்க கூடாது. அதனால எப்பொழுதுமே அந்த ஸ்ரத்த இருக்கணும், நித்தியப்படி சேவிக்கணும். ஐயா பக்த சுவாமியை பத்தி அடியன் கேள்விப்பட்டிருக்கேன், அப்ப தெரியல அடியனுக்கு சுவாமி வந்து நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் சேவிச்சவர் தான். ஆனால் நியாய கிரந்தங்கள்லாம் நம்ம சூரசநாட்டம் ஒப்பிப்போமே, அந்த மாதிரி சுவாமி ஒப்பிச்சாகும். அத மாதிரி வேதாந்த கிரந்தத்தையும், ஆனால் கடைசி பர்யந்தம் நியாயசாஸ்திர புஸ்தகங்கள்லாம் தொட்டே பார்க்க மாட்டேன் சுவாமி. வேதாந்த ஸ்ரீபாஷ்யம் இருக்கு பாருங்க, ஒரு பங்கியாவது சேவிச்சிருவேன் சுவாமி. ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்காம இருக்க மாட்டேன் சுவாமி. ஏன்னாக்க அது வேத துல்லியம். அது எப்படி வேதத்தை பிரம்மைக்கம் பண்ணுவாளோ அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை நிச்சயப்படி சேவிக்கிறார் சுவாமி. அதனால அனுகிரகத்துக்கு அனுகிரகம், எம்பெருமான திருவுள்ளத்துக்கு பிரீதி, பெருமானுக்கு பிரீதி, நமக்கு ஞானம், சிஷ்யாளுக்கு அப்படியே ஞானம் பிரவகிக்கும். இது அத்தனையுமே காரணம். ஏன்னா வேதாந்த சாஸ்திரம் இல்லையோ, இதுதான் நமக்கு சுரூபமே. அதனால நம்ம சுவாமி சேவிச்சுட்டு இருக்குமா, அது கேள்விப்பட்டிருக்கேன் அடியான். என்ன சார் சுவாமியும் காலக்ஷேபம் சாதிக்கச்ச சுவாச்ச விஷயம், அது ஸ்ரீபாஷத்தை நிச்சயப்படி சேவிச்சுடுங்கோ அடியன். நிறைய வாட்டி சேவிச்சேன், அதுக்கப்புறம் இந்த அதிகரண சாராவெல்லாம் தொட்ட ஒண்ணும் அதை உண்டு போயிடுச்சு. அதனால அந்த ஸ்ரீபாஷம் சேவிக்கிறதுன்றது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அத மாதிரிதான் இந்த அதிகரண சாராவளியும், அதே மாதிரியாகவே தத்துவத்தாகலாப்பும் வேதாந்த கிரந்தங்கள் அனைத்துமே அற்புதம். சுவாமி சாதிச்சாகும்னு என்ன சார் ஒரு வாட்டி சாதிச்சார். ஸ்ரீபாஷ கிரந்தம், சுதப்பிரகாசிகை, கதாதரன் ஐயாயை கண்ணுத்தன் அவன் எழுதின கிரந்தங்கள், சுவாமி தேசிங்கனுடைய சிவசக்திகள், எத்தனை வாட்டி இவைகளை வாசிச்சாலும் சேவிச்சாலும் திகட்டவே திகட்டாது, ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கும். நமக்கு வெறும் பாராயணம் பண்றோம், வீரவள்ளி சுவாமி நிறைய காரியம் பண்ணிட்டு இருக்க, கோதாச்சத ஸ்லோகி இப்படி இந்த மாதிரி எத்தனையோ ஆவர்த்தி ஐந்தே இருக்கு. அதை எவ்வளவு கூட ஆவர்த்தி பண்றோமோ அவ்வளவு கூட மனசுல எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு நமக்கு புண்ணியம், எவ்வளவு நமக்கு அனுகிரகம், அந்த மாதிரிதான் இதெல்லாம் திகட்டவே திகட்டாது. அதனால எப்பொழுதும் இதெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கணும். எப்பொழுதும் இந்த கிரந்தங்களை சேவிக்கணும், அதை சொல்றதுக்கோசரம் வந்தது இந்த ஸ்லோகம். ஆகவே வேதாந்தாச்சாரியர்னு விருது சார்த்தகமா ஆச்சு. எப்படின்னா 1-ஆ 2-ஆ கிரந்தங்கள், எவ்வளவோ கிரந்தங்களை சுவாமி அனுகிரகிச்சாயிருக்கு.
அத்தனை கிரந்தங்கள்ல வேதாந்த தத்துவத்தை தவிர்த்து வேறு எதுவுமே வரலை, அல்ப விஷயங்களே வரவே இல்லை, வைஷயிக சுகத்துல போகவே இல்லை சுவாமி. வந்தது அத்தனையும் எதுல அப்படின்னா இந்த வேதாந்த தத்துவங்கள்ல தான் அனுகிரகிச்சிருக்க. வேதாந்த தத்துவங்களே அனுகிரகிக்கப்பட்டதுனால வேதாந்தாச்சாரியன்ற விருது என்னைக்கும் அவருக்கு நிலைச்சு நிக்கிறது. வேதாந்தாச்சாரியர்னு இங்க சாதிச்சார், தயாசதகத்துல வேதாந்த தேசிகபதே வினிவேசிய பாலம் வேதாந்த தேசியன்னு தன்னை சாதிச்சுக்கிறார். ரெண்டுமே இருக்கு அவருக்கு. சில பேர் வேதாந்தாச்சாரியர் தான் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான், தேசியன்றதை ஒத்துக்க மாட்டா. ஆனால் நம்ம சித்தாந்தம் ரெண்டும் உண்டு, ரெண்டும் தப்பில்ல, தேசியன் பிரசித்தமா யோகரூடமா அவருக்கு அமைஞ்சு போயிடுச்சு. அதனால அப்படிப்பட்ட ஆச்சாரியர் தன்னுடைய திருநாமத்தை சார்த்தகமா எப்படி ஆகணுமோ அப்படி ஆக்கிட்டேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வம் திரவியாதிபேதான் விஷதம் அபிஹிதம் தத்துவமுக்தா கலாபே வியூடம் சரீரகஸ்ய ஸ்ரீஹத்ருட கடிதம் ரூபம் ஆபாத சூடம் தஸ்மாத் அஸ்மஸ்ருதாத்தே அமிர்தமிவ சமுத்வாந்தம் அஸ்ராந்தபத்த ஸ்ரத்தைஹி அந்யோன்யஹஸ்தப்ரதமிதமுபயம் தார்யம் ஆச்சாரியவத்பிஹி. விஸ்வம் இந்த பிரபஞ்சமானது திரவியாதி பேதா, திரவியம் அத்ரவியம் அப்படி எல்லாம் பிரிச்சு எல்லாம் நமக்கு திரவியம்னா என்னது, தத்ர திரவியம் தசாவத்துன்னு ஏழாவது ஸ்லோகம். திரவியம்னா என்னது, தசாவத்து அவஸ்தாசிரியம்தான் திரவியம். திரவியம்னாக்க அவஸ்தைக்கு நிலைக்கு ஆசிரியமா இருக்கும், தசை அப்படி இந்த நிலை அந்த நிலையும் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு லட்சணம் சொல்ற. அதனால விஸ்வம் திரவியாதி பேதாத்து திரவியம் அத்ரவியம் அப்படின்னுட்டு பிரிச்சு சப்தமுக்தா கலாபே விஷதம் அபிஹிதம் அஞ்சு சரம் 500 ஸ்லோகங்கள், அவைகள்ல எப்படி எப்படிலாம் கேள்விகள்லாம் வருமோ அதுக்கு தானே வியாக்கியானம் பண்ணிட்டு சர்வார்த்த சித்தின்னுட்டு தானே இப்ப பண்ணினார். ஏன் அப்படின்னாக்க இந்த கிரந்தம் நான் சூக்ஷமா எழுதியிருக்கேன், இந்த கிரந்தத்தை சூக்ஷமா எழுதியிருக்கிறது இது எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன் தெரியுமோ, எல்லாருக்கும் எப்படி புரியுமோ அதனால நானே வியாக்கியானம் பண்றேன்னுட்டு அத்தனை கண்டனங்கள் எல்லாம் பண்ணி எழுதியிருக்காரு சுவாமி. பரபக்ஷ நரசனம் அவ்வளவு அற்புதம் சர்வார்த்த சித்தியில, ஆச்சரியமா பாக்குறா என்ன மாதிரி வியாக்கியானம் இது. அதனால அவ்வளவு உசந்த கிரந்தம் தத்துவமத்தா கலாபம். அதனால தத்துவமத்தா கலாபே விஷதம் அபிஹிதம், விஷதமா சொல்லப்பட்டிருக்கு என்னால விளக்கமா நன்னா நான் சொல்லியிருக்கேன் அங்க. அதுக்கப்புறம் இஹது இந்த அதிகரண சாராவளியிலையோ சாரீரகசிய ரூபம் சாரீரக சாஸ்திரம், சாரீரன்னா யாரு, எம்பெருமான், அவனுடைய விஷயமான சர்வசரீர் எவன் தானே, அவன் விஷயமான சாஸ்திரம் இந்த வேதாந்த கிரந்தம் பிரம்மசூத்திரங்கள்ல வந்தது, ஸ்ரீபாஷ்யமா அது பரிணமிச்சது, சுதப்பிரகாசிக வியாக்கியானத்தினால் அலங்கரிக்கப்பட்ட சாஸ்திரம். அந்த சாஸ்திரமானது ஆபாத சூடம் ஆரம்பத்திலே இந்த அதாவது பிரம்ம ஜிஜாசான்னு ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து முடிவு பர்யந்தம் எல்லாம் வியூடம் நல்ல விபாகம் பண்ணி எல்லாத்தையும் பிரிச்சு ஒவ்வொரு அதிகரணத்தையும் எடுத்தேன்ன எல்லாத்துக்கும் எப்படி எப்படிலாம் பிரிச்சு புரியும்படியா சொல்ல முடியுமோ அந்த மாதிரிலாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன். ரூபம் ஆபாத சூடம் வியூடம் திருடகடிதம், திருடகடிதம் திருடமா சாதிக்கப்பட்டது, ஏதோ இதுவா சொல்லிடு நானு எப்படி எப்படி விவேகம் பண்ணும் விவேச்சனம் பண்ணி சொல்லணுமோ அந்த மாதிரி வியூடம் நல்லா பிரிக்கப்பட்டு எல்லாத்தையும் சொல்லப்பட்டது என்னால சுகமா தெரியணும்.
கரடு முரடா இருந்துட்டாலும் கஷ்டம். விஷயங்கள் கரடு முரடான விஷயங்கள், ஆனால் அதை சுலபமா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் பிரிச்சு அப்படியே அனாலிசிஸ் பண்ணி சொன்னதுனால அது அவ்வளவு அழகா நமக்கு புரியும். ஆக சத்தம்சாகலாபத்துல திரவியம் அத்ரவியம் இத மாதிரி விவாதத்தெல்லாம் விளக்கமா சொல்லப்பட்டதுனால, அதே மாதிரி இந்த கிரந்தத்துல சாரீரக சாஸ்திரத்தினுடைய சுரூபம் ரூபம் சரீரம் எல்லாம் அது ஸ்பஷ்டமா நான் சொல்லிட்டேன். அதனால அஸ்மத் ஸ்ருதாப்தேகே, அஸ்மத் நம்மளால தன்னாலன்னு அர்த்தம், ஸ்ருத அப்தேகே கேட்கப்பட்ட சமுத்திரம், அதாவது உபதேசத்தினால அப்பிள்ளார்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் உபதேசம் வாங்கிட்டனும் இல்லையோ, அதனால அந்த இது அது இந்த கிரந்தங்கள் இது அதுதான் வெளில வந்திருக்கு. யாருக்கு எல்லா ஞானமும் வரணும்னு ஆசையா இருக்கோ, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு ஆசையா இருக்கோ, அவ என்ன பண்ணணும் தெரியுமா, அஸ்ராந்த பத்தஸ்ரத்தைஹி, சிராந்தம்னாக்க நிந்துடுறதுன்னு அர்த்தம், நிந்துடுறது அதாவது ஓய்வு எடுத்துக்கிறது, போறோம் இதோட போறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளை படிச்சதெல்லாம் போறோம் எவ்வளவு நாள் படிக்கிறது அப்படின்னு நினைக்க கூடாது. எப்பொழுதும் வித்யார்த்தியாவே தன்னை நினைச்சுக்கணும். ஏன்னா கட்டுறது கையளவு கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஒழியோ, அதனால வேதாந்தத்தை யாரால முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே என்ன பண்ணணுமா, சிராந்தம் ஆகக்கூடாது, அசிராந்தம் அசிராந்தமா இருக்கணும். எப்பொழுதும் வெளியில வந்துடக்கூடாது, இதெல்லாம் படிச்சது போறோம்னுட்டு அசிராந்த சிரத்தம் சிரத்த இருக்கே அது எப்பொழுதுமே இருக்கணும். எப்பொழுதுமே இது விசிரமிக்காத சிரத்தையை உடையவர்களாக அதுல கட்டுப்பட்டு வாழா இருக்கணும். அதனால அசிராந்த பத்த சிரத்தைகி, சிரத்தா பத்தாளா இருக்கணும், சிரத்தைக்கு கட்டுப்பட்டவாளா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஞானம் வரும். அது மாத்திரம் இல்ல, அவன் எப்படிப்பட்டவா, ஆச்சாரியவத்திகி, அவள்தான் சதாச்சாரியாளுடைய கடாட்சம் ஆகணும்னு அவளை போய் சேவிச்சு அவகிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கிறவா இவா, அப்படிப்பட்ட ஸ்ரீவைஷ்ணவாள், அவளால அஸ்ராந்த ஸ்ரத்தவத்தேகி ஆச்சாரியவத்திகி அஸ்மஸ்ருதாப்தேகி என்னால உபதேசமாக வாங்கப்பட்டது அது சமுத்திரம், சமுத்திர மாதிரி வாங்கப்பட்டது என்னுடைய வாயுமுகமாக மனசுல இருந்ததெல்லாம் வெளில வருது. அது எப்படின்னா அமிர்தம் மாதிரி வருது. ஞானம்ன்றது ஆச்சாரியால் எவ்வளவோ உபதேசிப்பார், எத்தனையோ கிரகிப்பார், நம்ம எத்தனையோ கிரகிச்சுக்கலாம், அத்தனையும் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா. யாருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கோ அதை வச்சுட்டு தான் உபதேசிக்கணும். சுவாமி வந்து அப்படிதான் நடந்துட்டு இருந்தார். சதசு நடக்கும், ஒருத்தர் விஷயம் சொல்லச்சேவே அவ வந்து எவ்வளவு அவளுக்கு ஞானம் இருக்குன்னுட்டு இட போட்டுருவார் சுவாமி. சுவாமி என்ன பண்ணுவார், உடனே ஒரு கேள்வி கேட்டுவார், கேட்டுட்டு இவனுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான் பார்க்கலாம், பரீட்சை பண்ணணும், கேட்டுட்டு அந்த யார கேட்டாரோ அவரை பார்க்கவே மாட்டார் சுவாமி, எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார் பரவாயில் பார்க்கிற மாதிரி. ஏன்னா நம்ம நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா அவன் பயந்துருவான், அவனால சொல்ல முடியாம போயிடும். அதனால எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாக்கா அவனுக்கு தைரியம் வரும் சொல்லுவான். இதனால யாருக்கு எவ்வளவு ஞானம் வருமோ அவளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்திக்கு தான் நாம கொடுக்க முடியும் உபதேசத்தை. அதனால சுவாமி வந்து எவ்வளவோ உபதேசிக்கலாம், அடியன் ரசிச்சது குறவு, அந்த குறவுலயே அடியன் சொல்றது ரொம்ப ரொம்ப குறவா இருக்கும். இது இத மாதிரிதான் எல்லா இடத்துலையும். அதனால ஆச்சாரியன தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்துல எல்லாத்தையும் கிரகிச்சுட்டார், அவருக்கு ஞானம் அப்படி ஒரு சமர்த்தமா வந்துருச்சு. ஆனால் அது சமுத்திரம், அந்த சமுத்திரமான ஞானத்துல அதை கடைஞ்சா அமிர்தம் வரும் இல்லையோ, கடைஞ்சா அமிர்தம்ன்ற எவ்வளவு வரும், அந்த மாதிரி அமிர்தம் மாதிரி இது வந்திருக்கு. இது அமிர்தம் இவ சமுத்வாந்தம், சமுத்வாந்தம்னா வெளில வருதுன்னு அர்த்தம்.
உள்ளுக்குள்ள அவருடைய ஞானம் அப்படி கொட்டி கிடக்கிறது, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தேவையான ஞான ஞானமானது அமிர்தம் மாதிரி வருது, கடஞ்செடுத்தது, சமுத்திரம் வதனம் பண்ணா அமிர்தம் வந்தது. அந்த மாதிரி இந்த ஞானமாகிற ஒரு சமுத்திரம், அதுல கடஞ்செடுத்த அமிர்தம் இது. அத அது எப்படிப்பட்டது என்ன, அந்யோன்ய ஹஸ்தப்பிரதம். இந்த தத்துவமத்தாகலாபமும் அதிகரணசாலாவிலையும் பரஸ்பரம் ஹஸ்தப்பிரதம், கை கொடுக்கும், உபகாரகம்னு அர்த்தம். உபகாரகமா இருக்காது, அந்த உபகாரகமா இருக்காது. இந்த அமிர்தமா போயிடுத்து இல்லையோ, அமிர்தம் என்ன பண்ணும் நமக்கு, நமக்கு ஜீவனத்தை நல்லா கொடுக்கும், ஜீவனத்தை நமக்கு கொடுக்கும், நமக்கு போஷகமா இருக்கும், ஆரோக்கியகரமா இருக்கும். அந்த மாதிரிதான் எல்லாமே நமக்கு, எல்லாமே நமக்கு அப்படிதான். இந்த ஞானமாகிற அமிர்தம், ஞானத்தை காட்டிலும் உலகத்துல உகந்த அமிர்தம் எது, அதுவும் சம்சாரமாகிற ஒரு வியாதி. அந்த வியாதியிலிருந்து விடுபடணும், நாமும் விடுபடணும்னாக்க அதுக்கு ஞானத்தை காட்டிலும் ஒரு ஔஷதம் எதுவும் கிடையவே கிடையாது. அதனால இது வந்து அபாயத்துல அபாயத்திலே நம்மளை காப்பாத்திரும், ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். இன்னொன்னு, மருந்தெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க கசக்கும், நமக்கு பிடிக்காது. ஆனால் இந்த தத்துவ ஞானம் இருக்கு பாருங்கோ, இது பரம போக்கியமா இருக்கும். பரம போக்கியம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்கோ, இத்தனை பேர் இத்தனை உபன்யாசங்கள் எல்லாம் பண்ணி பண்ணி கேட்டுட்டு இருக்காரு இத்தனை சிவேஷ்வாள், அப்ப எப்படி அவளுக்கு அது இஷ்டம் வந்தது? போக்கியம் இல்லைன்னா வராதே, யாருக்குமே சிந்தனை வராது, என்னத்துக்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணணும். ஆனா அவளுக்கு அப்படி இல்லையே, ஆனந்தமா கேட்டுட்டு இருக்கா, எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நித்தியப்படி வாட்ஸ்அப்ல பாக்குறேன், எத்தனையோ உபன்யாசங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று நடத்துறா, போட்டி போட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா, தயார் பண்ணிட்டு இருக்கா. பெரிய பெரிய வித்வான்கள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பட்சமா அடியேன் பர்யந்தம் எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிகிட்டே இருப்போம், எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கோ. அதனால இது பரம போக்கியமா இருக்கவே தானே எல்லாரும் பிரவர்த்திக்கிறீங்கோ, போக்கியம் இல்லைன்னா பிரவர்த்தியே வராதே. அதனால பரம போக்கியமா இருக்கும் இது, அத்தியந்த போக்கியம். அந்த மாதிரி அபாயத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும், நமக்கு ஆரோக்கியகரமா இருக்கும், அப்படிப்பட்ட வசந்த அமிர்தம் இது. இதம் உபயம், இந்த ரெண்டு கிரந்தமும் தாரியம், தரிக்கப்பட வேண்டியது. எப்படி வேதமானது வசந்ததோ அந்த மாதிரி வசந்த வேதமானது மனசனால தரிக்கப்படுறது, அந்த மாதிரி இந்த ரெண்டு கிரந்தங்களும் ஆச்சாரியவான்களான அந்தேவாசிகள் சிஷ்யாள் அவளால இது ஆனந்தமா கிரகிக்கப்படணும், தரிக்கப்படணும், அவளுக்கு சிரத்தையோட இருக்கணும். எப்பொழுதும் சிரத்தையில் இருந்து விடுபடக்கூடாது. அப்படி இருந்துட்டாக்கா அவளுக்கு தத்துவஞானத்துல எந்த சந்தேகமும் வராது, எப்பொழுதும் ஆனந்தத்தையே அவ அனுபவிப்பா. அதனால இதுதான் வசந்த ஞானம். ஆக வேதாந்தாச்சாரியன்ற விருதானது எல்லா விதத்திலையும் சரியா போயிடுச்சு. எனக்கு அந்த பேர் வாங்கிக்கிறதுக்கோசரம் நான் சொல்லல, இந்த பேர் என்ன, யக்ஷாதி லாப பூஜாசு விமுகோ அவைஷ்ணவேஜனே அப்படின்னுட்டு அங்க இருக்கு, கியாதி ரூபாசு விமுகா, அதே வைஷ்ணவேஜனே கிரைணீயதசாம் பிராப்தா. இந்த விமுகா அப்படின்றது அவைஷ்ணவேஜனே விமுகா அப்படின்னு அர்த்தம் பண்ணுவா, அது இப்படியா போட்டோம், அது நமக்கு முக்கியம் இல்லை. இந்த இடத்துல இதுதான், எக் கியாதி லாப பூஜாசு விமுகா, கியாதியோ இதை அந்த கிரந்தத்தை நாம எழுதினேன், இதுக்கு எவ்வளவு பணம் தருவேன் அப்படின்ற இதுவோ, லாபமும் கிடையாது, தன்னை எல்லாரும் புகழணும் அப்படின்றதுக்கோசரமோ தேசியம் எழுதலையே. அவர் எழுதினா எதுக்கு, நம்ம சித்தாந்தம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கணும், வைதிக சித்தாந்தத்துக்கு என்னைக்குமே ஹானி வரக்கூடாது, அதுக்கோசரம் எழுதினார் அவர். அதனால அப்படிப்பட்ட பெரிய ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியர் வந்து சாதி லாபத்துக்கோசரம் பண்ணல. ஆனா ஒண்ணும் தெரியாதவனப்ப வேதாந்த தேசிகபதியே விநேசிய பாலம் அப்படின்னு தயாசதுக்கத்துல சின்ன பையனை போய் வேதாந்த தேசிகன்ற ஒரு ஸ்தானத்துல உட்காந்து வச்சுட்டாரு பெருமாள் அப்படிங்கிறார். அதனால அதை நான் வந்து அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ, அதுக்கோசரம் தான் எழுதுறேன்னு சாட்சியரை தவிர்த்து கியாதிக்கோசரமோ லாபத்துக்கோசரமோ இல்லை. அது மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு நல்ல ஞானம் வரணும்,
பின்னாடி வர்றவாழ்லாம் கூட இதை அனுபவிக்கணும். இல்லாத போனா 750 திருநஷத்திரம் ஆயிடுச்சு, 754, இத்தனை திருநஷத்திரத்துக்கு அப்புறமும் கூட நாம இந்த கிரந்தங்கள்லாம் ரசிச்சு ரசிச்சு சேவிக்கிறோம்னாக்க, ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்த ஆச்சாரியால் தான் எவ்வளோ அனுபவிச்சிருப்பா, அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியால் தான் எப்படி அனுபவிச்சிருப்பா. அதனால இது தார்யம் ஆச்சாரியவத்தை அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். விஸ்வம் திரவியாதிபேதாத் விஷதம் அபிஹிதம் தத்துவமுக்தா கலாபே வியூடம் சாரீரகஸ்ய ஸ்ரீஹதிரடகடிதம் ரூபமாபாதசூடம் தஸ்மாத் அஸ்மஸ்ருதாத்தேஹ அமிர்தமிவ சமுத்வாந்தம் அஸ்ராந்தபத்த ஸ்ரத்தைரன்யோன்யஹஸ்த பிரதமிதம் உபயம் தார்யம் ஆச்சாரியவத்பிஹ. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.